Behindwoods Go Like Awards are happening on 1st of April and I'll be performing there live. And to book your tickets, hit the link in the description. Siranjeevi sir, you expect it to be ayyo, message thaan kodutha. Anna, na sarira baagaleda anna. Evenna help cheyana. Appin kodutanga. Or 10 nimishathula phone vandha. Hi Ponnambalam. Ella kaunnavu. Enti em problem? Avunnaru. Sir, kidney point sir ante ఏంటి శరీరం బాగలేదు సార్. అవునా? ఏంటి నీకా కిడ్నీయా? ఏం చేద్దావు అవునా? అది పెద్ద స్టోరీ పారిపోయింది. ఏం చేయాలి నాకే తెలియదరా. నా ప్రాణం పోయింది. ఇప్పుడు నాకు ఈ లోకంలో వాడడం ఇష్టం లేదు అబ్బాయినా. అలాగ చెప్పకూడదు. నువ్వు ఇమీడియట్గా తప్పక ఇమీడియట్గా అక్కడ అపోలో హాస్పిటల్ ఉంది కదా చెన్నై, లేకపోతే ఇటు వస్తారా హైదరాబాద్ అన్నారు. లేదు నా నా సొంత మొత్తం అన్నీ ఇక్కడ ఉన్నారు కదా ఇక్కడ. నేను ఓకే ఇంకా 5 నిమిషాలు మీ ఫోన్ వస్తుంది, అన్ని రికార్డ్ తీసి అక్కడ వెళ్ళు, నేను ఉన్నాను. అప్పుడే ఉంటారుగా. అప్పుడు ఏదో ఒక డైలాగ్స్ గెలిచి హెల్ప్ ఉన్నారు. అప్పుడు అంగ ఫోనా ఎంట్రీ ఫీజు అంత 200 కార్డు వాంగ అదో కూడా వాంగలేంగ. వా கிட்டத்தட்ட 40-45 லட்சம் மேல செலவு பண்ணுறாரு பாருங்க. ஒரு 1 லட்சம் ரூபா அதிகபட்சமா எதிர்பார்த்து ராம் சரண் சார் அவங்க ஒய்ஃப் தான் அங்க ஒன்னாவது எம்டியா இருக்காங்க. அந்த மேடமே எனக்கு டைரக்டா வந்தாங்க. நான் பாபுகாரு ஃபோன் சேஸ்தாரு மிஸ்டர் பொன்னம்பலம், எண்ணி கண்டலுக்கு வஸ்தாரு எவ்வளோ தருவாங்க அப்படின்றாங்க. எனக்கு தலைகளெல்லாம் சுத்தி போச்சு. அப்புறம் அங்க போகணுன்னு ஃபர்ஸ்ட் நாள் டெஸ்ட்டு 80,000 ரூபாய் எடுக்கிறாங்க. பக்கு நடிச்சு பில்லுகளை கேட்ட போறாங்களான்ட்டு கையில் காசு இல்லை. நம்ம இந்த மாதிரி தனுஷுக்கு சும்மா ஒரு ஃபோன் அடித்தேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது அமௌண்ட் போடுறாப்புல அக்கௌண்ட்டில். அதேமாரி அர்ஜுன் சார் உடனே எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஆனால் இவங்களெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கல? எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ இவங்க கூட நல்லா பழகியிருக்கா. பட் நான் காசு கேட்குற அளவுக்கு நான் அந்த மாதிரி பழகலை. கே ஸ்ரீவாசர்கிட்ட சும்மா கேள்விப்பட்டது தான். உடனே அவர் இது பண்ண அதுமாரி சரத்குமார் சார் இந்த கை ஆப்ரேஷன் பண்ணுறது என்ன பண்ணணும் சொல்லுங்கள் என்ன பண்ணும் அப்படின்னார். தலைவர் இப்போ உடனே ஆப்ரேஷன் பண்ணணுமா சிம்ஸில் இது பண்ணுவோம், நீங்கள் உடனே கிளம்பி போங்க நான் அங்கே பேசிக்கிறேன் அப்படின்ட்டு பண்ணுறேன். ஸோ எனக்கு சில நேரங்கள் நானும் சரத்குமார் சாரும் பல ஷூட்டிங்கில் வந்து சின்ன சின்ன சிலப்பெல்லாம் வரும் ஃபைட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு இங்கே ஆப்ரேஷன் பண்ணி ராட் இருக்குது. ஸோ ஃபைட் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ரகிள் ஆகும். சம்டைம் பார்த்து பொண்ணம்பளம் இது பண்ணுங்கன்றார். சம்டைம் அவரும் கத்திடுவார், அந்த அடிபட்டுருக்குன்னு சொல்கிற பொண்ணம்பளம் ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் சின்ன சின்ன கிளாஷ் வரும். கிளாஷ்னா பெரிய கிளாஷ் இல்லை, ஒரு ரெண்டு பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் நட்டமையில் கூட அப்படி ஆச்சு. ஸோ அவங்ககிட்ட கேட்டு உதவி கிடைக்குமான்றது இல்லை. நம்ம கூட இருக்க நண்பர்கள் கேட்டு பாருப்பா யாரா அப்படின்னு கேட்டு சொல்ல போய் நான் கேட்குறேன். கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரத்குமார் சார். அதாவது இப்போ கூட இந்த தாடி எதுக்கெல்லாம் வச்சுருக்கேன்னா ஏஜம் ஒரு பக்கம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த நேரத்தில் நான் வந்து பழையபடி இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற என்னுடைய ஏஜுக்கு ஒரு ஃபாதர் கேரக்டர் பிரதர் கேரக்டர் அந்த மாதிரி ஒரு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கெட்டப்புக்கு இப்படி வச்சுருக்கேன். இல்லை பழையபடி நானும் ஷேவ் பண்ணேன். இப்போ ஸ்போர்ட்ஸ் மேன் தான், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கெட்டப்பை எப்படி இருக்குது பார்க்கலாம். மக்கள் வந்து ரசிக்கிறாங்க எப்படி வேணாலும். ஆனால் பொன்னம்பலத்தை எந்த மாதிரி ரசிப்பாங்கன்றது சரி இதை வச்சு நம்ம நடித்து பார்ப்போன்றதா இந்த தாடி போய் வச்சுருக்கேன். திரு தலசு அவர்களும் நிறைய ஆக்ட்ரஸ் கமல் சார் எல்லாருமே எனக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறேன்ட்டாங்க. அர்ஜுன் சார், கே எஸ் ரவிக்குமார், டான்ஸ் மாஸ்டர்ஸு பிரபுதேவா, லாரன்ஸு, ஜெயம் ரவி இவங்களாம் நிறைய பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ராஜ், குறிப்பாக எனக்கு வந்து சரத்குமார் சார் அவர்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் எனக்கு உதவி பண்ணிகிட்ருக்காங்க. அவர் தான் இப்போ வந்து எல்லா நடிகர்கள்கிட்டையும் பொன்னம்பலத்தை பற்றி சொல்லி பொன்னம்பலம் இந்த மாதிரி பிரச்சனை கேட்டாங்க சொல்லிட்டு நிறைய நடிகர்கிட்ட அவரு தான் பேசி எனக்கு உதவியெல்லாம் பண்ணியிருந்தார். அந்த முறையில் எனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சகோதரனை காட்டிலும் எனக்கு ஒரு இன்றைக்கி வந்து நான் வந்து இவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் நான் நினைக்கல. சரத்குமார் சார் வணக்கம். சென்னை எப்படி இருக்குங்க? Behindwoods Go Like Awards are happening on 1st of April at EVP Film City and I'll be performing there live in front of 25,000 people. It's a Saturday and I think you should be there. Don't miss the fun. Please be there. And to book your tickets, it's at the link in the description. So see you there. Lots of love.
Mwah.